வணக்கம். எங்களிடம் ஜாதகம், திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 25ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழிருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை இன்று வைகாசி விசாகம். திதி இன்று இரவு 7:56 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. யோகம் இன்று அதிகாலை 4:19 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:19 வரை சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாகம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. கரணம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:52. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சுக்கிரன், ராகு, புதன், சூரியன் 2லையும், செவ்வாய் 3லையும், கேது மற்றும் சந்திரன் 8லையும், சனி 10லையும், குரு பகவான் 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. நண்பர்களின் ஆதரவால் தொழிலில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். கௌரவமான பதவிகளால் கீர்த்தி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை மேம்படும். மூத்த சகோதரர்களால் சாதகமான சூழல் உண்டாகும். உங்கள் மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் கிட்ட எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும். உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராக தான் இருக்கும். பணியாளர்களால் சில செலவுகள் உண்டாகும். இருந்தாலும் உங்ககிட்ட காணப்படும் நேர்மறையான எண்ணம் காரணமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பணியிடத்தில் உங்கள் போக்கில் இருக்கும் உறுதி காரணமாக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட சிறந்த உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக அளவு பணம் சம்பாதிப்பீங்க. உங்கள் கையில் இருக்கும் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. இருந்தாலும் மருத்துவ செலவுகளால் உங்கள் கையிருப்பு கரைய வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சிறந்த ஆற்றல் இருந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவு நிலை மேம்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதமிருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் காணாமல் போவாங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3:00 முதல் 4:30 வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும்.
ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் திடீர் யோகத்தால் தன வரவுகள் உண்டாகும். பங்காளிகளால் ஏற்பட்ட வழக்கு விவகாரங்களில் எண்ணிய முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சுய தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும். பொருட்களை கையாளும் சமயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் சில இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். பிள்ளைகளின் பொறுப்புணர்வை நீங்கள் பாராட்டுவீங்க. சிலருக்கு காணாமல் போன முக்கியமான ஆவணம் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தை சிலர் பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்துப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் சற்று மந்தமாக செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்பிக்கை உணர்வோடு செயல்பட பாருங்க. பணியிடத்தில் உங்கள் பணியின் போது சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீங்க. உங்கள் சக பணியாளர்களோடையும் சுமூகமான தொடர்பு இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. பணவரவும் சற்று குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் உற்சாகமான போக்கு காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் உணவு விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. வெளியிடங்களில் சாப்பிட்றத தவிர்க்க பாருங்க. மாணவர்கள் கூடுதலாக உழைத்தால் மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பழுப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தனவரவுகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதம் இருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் காணாமல் போவாங்க. துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் தொழில் சார்ந்த எண்ணங்களை நடைமுறைப்படுத்துவீங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். இறை வழிபாட்டில் உங்கள் மனம் ஈடுபடும். பொதுக்கூட்ட பேச்சுகளால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நண்பர்களின் உதவிகளால் தொழிலில் மேன்மை உண்டாகும். நிர்வாகம் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடையூறு செய்தவர்களை இனம் கண்டு விலகுவீங்க. தொழில் வியாபாரத்தில் சிறிய அளவில் போட்டிகள் இருக்கும். வருமானம் சராசரி அளவில் இருக்கும். அரசு வகையில் அனுகூலம் பெற கூடுதல் முயற்சி தேவைப்படும். பெண்களுக்கு தாய் வழியில் சில உதவிகள் கிடைக்கும். கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்க பாருங்க. மற்றபடி உங்கள் தேவைகள் இன்னைக்கு இறுதியில் பூர்த்தியாகும். இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் குடும்ப பெரியவர்கள் கிட்டையும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டையும் ஆலோசனை கேட்கறது நல்லது. உங்கள் செயல்களில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு நீங்கள் பதற்றப்படுறதை தவிர்க்க பாருங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளை செய்யும் சமயத்தில் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வீங்க. எந்த விஷயத்திலையும் பொறுமையாக இருந்துக்க வேண்டியது அவசியம். உங்கள் பணிகளை கவனமாக செய்ய பாருங்க. தகவல் பரிமாற்ற குறைபாடு காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு காணப்படும். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு வேறுபாடுகளை சரி செய்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்பற்றாக்குறை காணப்படும். அதிக செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை உண்டாகும். உங்கள் தேவைகளை சமாளிக்க நீங்கள் சிறிய அளவில் பணம் கடனாக வாங்குவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. குறிப்பாக முதுகு வலி மற்றும் சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதாலே தியானம் மற்றும் யோகா மேற்கொள்ள
கையாள்வதும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதமிருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் காணாமல் போவாங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் தீர்ப்புகளில் சாதகமான எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் இழுபறியான சூழல் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. கடன் பிரச்சனைகள் சற்று குறையும். வாகன பயணங்களில் கவனத்தோட செல்வது உங்களுக்கு நல்லது. வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். சிலர் பழைய தவறுகளை நினைத்து வருத்தப்படுவீங்க. உத்தியோகத்தில் மகிழ்ச்சியும் வெற்றியும் காண்பீங்க. வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளால நல்ல தகவல் சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் சில விஷயங்களை சீர் செய்து லாபத்தை பெருக்க முயற்சி செய்வீங்க. உங்க மனதில் இன்னைக்கு சற்று குழப்பம் காணப்படும். இதனால நீங்க அமைதியிழந்து காணப்படுவீங்க. பிரார்த்தனை மற்றும் இனிமையான இசை கேட்கறதால உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும். பணியிடத்துல உங்க பணியில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். பணி சம்பந்தமான விஷயங்களில் நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து தனித்திருப்பது மாதிரி நீங்க உணர்வீங்க. இருந்தாலும் அது உங்க கற்பனையா தான் இருக்கும். உண்மையிலேயே உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட அன்பா தான் இருப்பாங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு குறைந்து காணப்படும். பண விஷயங்களை கையாளும் சமயத்துல விழிப்புணர்வோடு இருந்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்க பாருங்க. வெளியிடங்களில் சாப்பிடுறதையும் தவிர்க்கிறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதமிருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் காணாமல் போவாங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் பணிகளில் உள்ள மறைமுக எதிர்ப்புகளை தைரியத்தோடு சமாளிப்பீங்க. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். நிர்வாக பொறுப்பில் இருக்கவங்க கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. இளைய உடன்பிறப்புகளால் சாதகமான சூழல் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும்.
இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். வியாபாரம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் முன்னேற்றகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் முயற்சிகள் இன்னைக்கு எளிதில் வெற்றியடையும். உங்கள் நண்பர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. பணியிடத்தில் கடின உழைப்பால் வெற்றி காண்பீங்க. கடினமான பணிகளையும் எளிதாகவும் தொழில் சார்ந்த முறையிலையும் மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இருந்தாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையே கருத்து மோதல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறதால லாபம் காண முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தைரியமான மனநிலை உங்ககிட்ட இருக்கும். இதனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக வச்சிருக்க முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் தைரியமான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திர கரைகளுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திர கரைகளுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதம் இருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் காணாமல் போவாங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகுகால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வர்த்தக பணிகளில் லாபம் உண்டாகும். கூட்டாளிகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை மேம்படும். கால்நடைகளால் லாபம் அதிகரிக்கும். உங்கள் பணிகளை நிறைவேற்றுவதில் தாமதமாக வாய்ப்பிருக்கு. நண்பர்களின் உதவியால் மாற்று வழிகளை பின்பற்றுவீங்க. தொழிலில் அளவான உற்பத்தியும் விற்பனையும் உண்டாகும். புதிய வகையில் பண செலவு ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஒவ்வாத உணவு உண்பதை தவிர்க்கிறதால ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு சற்று மந்தமான நாளாகவே இருக்கும். இன்னைக்கு நம்பிக்கையோடையும் சரியான போக்கில் உங்கள் செயல்களையும் செய்ய பாருங்க. பணியிடத்தில் உங்களுக்கு பணிகள் அதிகரித்து காணப்படும். சக பணியாளர்களோட நல்லுறவு ஏற்படாது. உங்கள் அணுகுமுறையில் மாற்றம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட அகந்தையான போக்கை காண்பிப்பீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் பிரச்சனையை தவிர்க்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொறுப்புகளும் செலவுகளும் அதிகரித்து காணப்படுறதால நிதி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. உங்கள் கையிருப்பு இன்னைக்கு எளிதில் கரையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு குறைந்த அளவு ஆரோக்கியமே இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் சம்பந்தமான பாதிப்புகளும் சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திர கரைகளுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சித்திரை நட்சத்திர கரைகளுக்கு லாபம் மேம்படும்.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதமிருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும், எதிரிகள் காணாமல் போவாங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5 க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி அடைவீங்க. மாணவர்கள் கல்வி பயிலும் விதங்களில் மாற்றங்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகள் கிட்ட நிதானத்தோடு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. புதுவிதமான யுக்திகளை நீங்கள் கையாள்வீங்க. உங்கள் மனதில் புதுவிதமான எண்ணங்களாலே மகிழ்ச்சி உண்டாகும். எல்லார்கிட்டையும் இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்க பூர்த்தி செய்வீங்க. உபரி பண வருமானம் ஓரளவுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை நீங்கள் வாங்கி தருவீங்க. இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு சற்று மந்தமான நாளாகவே இருக்கும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீங்க. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதால் பதற்றத்திலிருந்து விடுபடலாம். பணியிடத்தில் இன்னைக்கு சற்று சரிவு நிலை காணப்படும். அதிக பொறுப்புகளை கையாள்வதால் சில வசதிகளை அனுபவிக்க முடியாத நிலை உண்டாகும். உங்கள் மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு இருக்கும். இதை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சுமாராக தான் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக சிலர் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்க்க பாருங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர காரைகளுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திர காரைகளுக்கு நிதானம் தேவைப்படும். விசாகம் நட்சத்திர காரைகளுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதமிருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும், எதிரிகள் காணாமல் போவாங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5 க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உயர் அதிகாரிகளாலே அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பணி தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் எடுத்த செயலை முடித்து காட்டுவதால் உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் தொழில் சம்பந்தமான சில நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவு உண்டாகும். குரு பார்வை உங்களுக்கு அதிக அளவில் ஆறுதலை கொடுக்கும். சிலருக்கு மனைவியோட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போக வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையோடையும் இறை நம்பிக்கையோடையும் இருந்தால் இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றலாம். இன்னைக்கு உங்களுக்கு இழப்புக்கான சாத்தியம் இருக்குது. அதனால் எந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பணியிடத்தில் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாது. உங்கள் பணிகளில் ஏற்படும் தாமதம் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படுங்கிறதால கூடுதல் கவனத்தோடு செயலாற்ற பாருங்கள். உங்கள் மனதில் அகந்தையான போக்கு இருக்கும். இதை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துறதால இருவருக்கும் இடையே நல்லுறவு பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை
இருக்கும். இன்னைக்கு திடீர்னு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூடவே நஷ்டம் ஏற்படாம இருக்க நீங்க நிதி விஷயத்துல கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பதற்றம் மற்றும் கால்வலி பாதிப்பு உண்டாக வாய்ப்பிருக்கு. அதனால எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிறதால பதற்றம் இல்லாம அமைதியா இருந்துக்க முடியும். தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதால ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பா பராமரிக்கலாம். மாணவர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். விசாகம் நட்சத்திர காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான நாளா இருக்கும். அனுஷம் நட்சத்திர காரர்களுக்கு ஆசிகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திர காரர்களுக்கு செல்வாக்கு உயரும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதம் இருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் காணாம போவாங்க. துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்க மனதில் புதிய பொருட்களை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சுய தொழில் சேரவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பண சிக்கல்கள் நீங்கும். உங்க மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். புதிய நபர்களின் நட்பால தனலாபம் அடைவீங்க. இன்றைய தினத்துல சிலர் புதிய சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலர் வாகனங்களை மாற்றுவீங்க அல்லது அது சம்பந்தமான சில செலவுகளை செய்வீங்க. சிலருக்கு உடல் சோர்வு அலுப்பு இதெல்லாம் உண்டாகும். நெருப்பு மற்றும் ஆயுதங்களை கையாளும் சமயத்திலையும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்திலையும் கூடுதல் கவனம் தேவைப்படும். இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலும் மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். உங்கள் எல்லா செயல்களையும் குறித்த நேரத்துக்குள்ள வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை நம்பிக்கையோடு மேற்கொள்வீங்க. புதுமையான கருத்துக்களால் நீங்கள் வளர்ச்சி காண்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். உங்கள் வீட்டில் நடைபெற இருக்கும் ஒரு சுப நிகழ்ச்சி பற்றி உங்கள் வாழ்க்கை துணையோடு கலந்தாலோசிப்பீங்க. இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களின் நிதி சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறும். அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட காணப்படும் மன வலிமை காரணமா உங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இருக்காது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் சிறப்பா கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திர கரைகளுக்கு பண சிக்கல்கள் நீங்கும். உத்திராடம் நட்சத்திர கரைகளுக்கு தனலாபம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதம் இருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் காணாம போவாங்க. துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும்.
மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் குடும்பத்தின் ஆதரவாலே புதிய முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சங்கீத இசை கலைஞர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். நுட்பங்களை கற்பதில் ஆர்வம் ஏற்படும். பணிகளில் இருக்கவங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். போட்டிகளில் ஈடுபடும் சமயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இணைக்க உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் காரிய வெற்றி உண்டாகும். உங்கள் பேச்சில் மட்டும் இன்னைக்கு நீங்கள் நிதானமாக இருந்தால் வெற்றியை மகத்தான வெற்றியை மாற்றலாம். உங்கள் தேவைகள் அவ்வப்போது நிறைவேறும். குரு பார்வை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு உங்கள் வலுவான திறமைகளை வளர்த்துப்பீங்க, அதனால் வெற்றி காண்பீங்க. உங்கள் கடின உழைப்பு மற்றும் உறுதியால் உங்கள் செயல்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும். கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீங்க. வேலை தொடர்பான பயணம் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு. பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நேர்மையாக நடத்துப்பீங்க, இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை போதிய அளவு இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும். நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடலாம். இது உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதமிருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் காணாமல் போவாங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மறைப்பொருள் சம்பந்தமான ஞான தேடல் உங்களுக்கு உண்டாகும். புதியவற்றை கண்டறிந்து புகழப்படுவீங்க. உங்கள் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் உங்கள் மீதான மதிப்புகள் உயரும். மூத்த சகோதரர்களால் சாதகமான சூழல் உண்டாகும். உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உடல் நலத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு சற்று அனுகூலமான நாளாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் இனிதான் நடந்து முடியும். தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கிறதால செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிருவீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும். சிலர் தாயின் தேவைகளை நிறைவேற்ற முயற்சி எடுப்பீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளில் சிறு சிறு தடைகளும் சவால்களும் நிறைந்திருக்கும். எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாள பாருங்க. இனிமையான இசை கேட்கறதாலையும் இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் மன ஆறுதலும் உங்கள் செயல்களில் வெற்றியும் கிடைக்கும். பணியிடத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் சற்று தாமதங்கள் காணப்படும். சக பணியாளர்களோட நல்லுறவை பராமரிப்பதில் சில பிரச்சனைகள் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும் சமயத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. இருவரும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா குடும்பத்தில் நிம்மதி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். அதுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடும். மாணவர்கள் தேவையில்லாத பொழுதுபோக்கு அம்சங்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் இறுதியில் அனுகூலமான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த
பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்தவரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதமிருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும், எதிரிகள் காணாமல் போவாங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3 முதல் 4:30 வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உறவினர்களாலே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிறதாலே அவங்க கிட்ட பேசும் சமயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பொருட்களை கையாள்வதில் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. உங்க எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். தொழில் சார்ந்த அலைச்சல்களால மனசோர்வு உண்டாகும். இன்னைக்கு உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து போகும். தன்னம்பிக்கை சற்று குறைந்து காணப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்ககிட்ட அதிக உரிமை எடுத்துப்பாங்க. வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை கத்துப்பீங்க. இருந்தாலும் நீங்க செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய தொடர்புகளும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க. பணியிடத்துல உங்க பணியில் திருப்தியான பலன்களை காண்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி தரமாக பணியாற்றுவீங்க. இருந்தாலும் சக பணியாளர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் அன்பாக நடந்துப்பீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவு உண்டாகும். உங்கள் கையிருப்பு எளிதில் கரையும். நிதி விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தலைவலி மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதாலே தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலேயும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறதும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவைப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று வைகாசி விசாகம். விரதமிருந்து 6 அகல் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் சொல்லி முருகனை வழிபட காரிய தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும், எதிரிகள் காணாமல் போவாங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3 முதல் 4:30 வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும்.